Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிஎனில் 25 லிட்டர் ஓடிஜி அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளீட் டியூட்டோரியல், இதோட ஓடிஜி வந்து யூஸ் பண்ணாதவங்க இது எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டியூட்டோரியல் வந்து இருக்க போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஓடிஜி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கினேன். பிக் டீல் ஆஃபரில் வந்து வாங்கினேன். கரெக்டாக நான் இதை என்றைக்கு ரிசீவ் பண்ணேன் அப்படின்னா ஆயுத பூஜைக்கு, சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு முந்தின நாள் தான் ரிசீவ் பண்ணேன். நல்ல வந்து ஒரு ஹெவி ரெயினில் வந்து இந்த பேக்கிங் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சது. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணால் இதில் உள்ள என்ன இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து வாரண்டி கார்டு இருந்தது. இதில் வந்து 1 இயருக்கான வாரண்டி கார்டு, அப்புறம் கொஞ்சம் மேனுவல், அதாவது கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 16 லிட்டர், 19 லிட்டர், 25 லிட்டர் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நான் 25 லிட்டர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா 25 லிட்டரே ஓரளவுக்கு லுக் வந்து கொஞ்சம் சின்னதாகவே தான் இருக்குது. இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 35 சென்டிமீட்டர், வித் வந்து பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கும் ப்ளேஸும் வந்து சின்னதாக இருந்தாலுமே போதும். அமௌண்ட்டும் வந்து 3800ன்றது ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ அப்படினா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பேக்கிங்கோ இல்லை க்ரில்லிங்கோ வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அதோட ஹைட்டும் வித்தும் சென்டிமீட்டர்ஸில் இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து பிஜிஎன் 25 லிட்டர் ஓடிஜி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இப்போ வந்து இந்த ஓடிஜியில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும், ப்ளஸ் அதோட இந்த பேக்கில் வந்து என்னெல்லாம் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ வந்து நீங்கள் 19 லிட்டர் 16 லிட்டர் வாங்கினீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்கியூவர்ஸ் ராட்ஸ் வந்து இருக்கும். ஸோ பட் இதில் வந்து ஸ்கியூவர் ராட் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து இந்த ரோட் சரி ராட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் க்ரில் சிக்கன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரில் சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா இது உள்ளே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து அட்ஜஸ்டபுளாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். அப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து சிக்கனை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மறுபடியும் வந்து ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது இருந்தது. அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேன் ஹேண்டில். ஸோ இந்த ட்ரேக்கு வந்து நம்ம எடுக்கிறதுக்காக ஹீட்டராக இருக்கும். ஸோ வந்து டைரெக்டாக எடுக்க முடியாது, இந்த பேன் ஹேண்டில் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம எடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஹேண்டில் வந்து பேனுக்காக, இது வந்து இந்த ரோட்டிசரிக்காக வந்து ஹேண்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 1, 2, 3 திங்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதோட இன்னும் 2 திங்ஸ் இருந்தது. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேக்கிங் ட்ரே, இது வந்து ஒரு பேக்கிங் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இது வந்து ஒரு க்ரில் பேன், ஒரு க்ரில் பேனுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 5 திங்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து இப்படி ஓப்பன் டைப்பில் இருக்கும். ஸோ மேலேருந்து அப்வார்ட்ஸ்லேருந்து கீழே வந்து டவுன்வர்ட்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ன உங்களுக்கு வந்து அவனுக்கும் இந்த ஓடிஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஹீட்டிங் ராட்ஸ் இருக்கும். ஸோ கீழே 2 மேலே 2 ஹீட்டிங் ராட் இருக்கும். ஸோ இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹீட்டிங் வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அவனில் வந்துட்டு ஃபுல் ஹீட்டிங் வந்து சப்ளை ஆகிற மாதிரி வேவ்ஸ், ஹீட்டிங் வேவ்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்போ வந்து இதில் உள்ள ட்ரே வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து இந்த ஸ்லாட்ஸ் இருக்குது. இந்த ஸ்லாட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எங்கே வேணுமோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரில் பேனை வந்து நான் இப்படி பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இங்கே வந்து பேக்கிங் ட்ரே இருக்குது, இதை வந்து நான் இங்கே வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இதை அதே மாதிரி இந்த ரோட்டிசரி பர்ஸை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த பிளேஸ் இந்த மாதிரி இதே ஷேப்பில் வந்து உள்ளே வந்து ஒரு ஹோல் இருக்கும், அதை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து இதை மேலே வந்து இந்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ட்ரே வந்து இப்படி வச்சு எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து இப்படி வச்சுட்டு இது இப்படி எடுக்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணால் இதுக்கு வந்து இப்படி எடுத்தீங்க, இதுக்கு வந்து இப்படி யூஸ் பண்ணி இப்படி எடுக்கணும், அதுக்காக தான் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு இன்னொரு ஹேண்டில் இருக்குது, இந்த ரோடு சரிக்கெல்லாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இப்படி உள்ள பிளேஸ் பண்ணிவிட்டு இதை எடுக்கிறதுக்காக இப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து உள்ள என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து இப்படி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம்.
இப்போ வந்து வெளியில் வந்து என்னென்ன நாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இங்கே டோட்டலாக வந்து 3 நாப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 3 நாப்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஓடிஜியோட மெயின் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஓடிஜியோட மெயின் பர்பஸ் அப்புறம் அவனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனில் வந்து குக்கிங் அண்ட் ரீஹீட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுட்டு வந்து பழைய ஃபுட்டு ஏதாவது இருந்தோன்னா நீங்கள் ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பேக்கிங் பண்ண முடியும். மெயினாக வந்து பேக்கிங் குக்கிங் ரீஹீட்டிங் அவ்வளோதான். பட் இங்கே வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ்டு அதாவது ஓடிஜி பேக்கிங் டோஸ்டிங் அண்ட் க்ரில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ டோஸ்டிங் அண்ட் க்ரில்லிங் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ். அதில் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி செப்பரேட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரெட்டுக்கு பீஸாக்கு கேக்குக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. வெறும் வந்து 3 நாப்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதில் வந்து சீக்கிரமே வந்து பேக்கிங் ஆகிடும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு பேக்கிங் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லாம் ஆகிடும். ஆனால் ஹீட்டிங் வந்து ஈவனாக சப்ளை இருக்காது. இதில் வந்து நம்ம வந்து இந்த நாப்ஸ் யூஸ் பண்ணிட்டு மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே அந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ். ப்ளஸ் வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 லெஸ் வெயிட். ஈவன் லேடிஸ் வந்து ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லிஃப்ட் பண்ணிக்கணும்னா யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லாமல் நம்ம ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ என்ன நாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே இருக்கிறது வந்து டெம்பரேச்சர். அதாவது இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல், இது வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல். இங்கே கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கண்ட்ரோல். இங்கே ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன அப் டூ வந்து 250 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் வந்து எந்த பக்கத்துலேருந்து வந்து ப்ரொடியூஸ் ஆகணும், மேலே மட்டுமா மேலேருந்து கீழேயா இல்லை கீழேருந்து மேலேயா, அது மாதிரி வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அது மாதிரி இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங், உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு எவ்வளோ டைமிங்கில் வந்து பேக் பண்ணணும் டோஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்பவே வந்து எக்கனாமிக்கலி நம்மளுக்கு ரொம்பவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நான் இதை வந்து எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கினேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து 3800 தான் நான் வந்து இதை பே பண்ணி வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒன்றையும் ஒன்று சின்னதாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். இவ்வளோ தான் வந்து இதோட டோட்டல் லென்த்தே வந்து இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.